ஹாய் வணக்கம், இது உங்கள் தென்காசி சாலசுரமி. ஏற்கனவே நம்ம ஃபிசிக்ஸ் புக்கோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கு அடுத்த கெமிஸ்ட்ரி புத்தகத்தோட ரிவ்யூ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். ஸோ இந்த டைட்டில் கார்டிலே நம்ம என்ன செய்ய வேணாம் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா நீங்கள் இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நேரடியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த புக்கோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த புத்தகத்தில் நம்மளுடைய சிலபஸான தனிமங்கள் மற்றும் அமிலங்கள் மற்றும் காரங்கள் மற்றும் உப்புகள் மற்றும் அதனுடைய தொடர்புடைய பொருட்கள், ஸோ இந்த சிலபஸ் ஃபுல்லாகவே இது கூட என்ன செய்யும் அப்படின்னா கவர் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். புக்கோட ஃபுல் ரிவ்யூக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலாம் போயிடலாம். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரி புத்தகத்தோட இண்டெக்ஸ் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேதியியல். இந்த வேதியியல் அப்படின்றதுல தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய டாபிக். ஓகேவா? ஸோ அது அப்புறம் அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள், உலோகவியல், கார்பன், அன்றாட வாழ்வில் வேதியியல், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், காற்று, நீர், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், மின் வேதியியல். ஸோ இது எல்லாமே நம்ம அந்த சிலபஸ் பேஸ்டு நோட்ஸாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியோட புக் பேக். ஸோ இது 6th டுவெல்த் வரைக்கும் என்ன செய்யுது அப்படின்னா வருது. ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸு 6th டுவெல்த் வரைக்கும் என்ன செய்யுது அப்படின்னா வருது. ஓகேவா? ஸோ நம்ம எப்பவும் போல் வழக்கம் போல் அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கையும் ப்ளஸ் வந்து 6th புக் பேக்கையும் 6th பாக்ஸையும் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து எல்லாம் செய்யலாம் அப்படின்னா ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சிலபஸை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த புத்தகத்தில். இந்த சிலபஸ் நம்மளுடைய TNUSRB சிலபஸில் இந்த போர்ஷன் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த புத்தகத்தில் கவர் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 கேள்வி கவர் ஆகுது, 5 மதிப்பெண் நமக்கு இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ரொம்ப பெரிய டாபிக். ஸோ ஃபுல்லாக காமிச்சா ரொம்ப லேட் ஆகிடும், உங்களுக்கு தான் டிலே ஆகும். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கங்கள் இருக்குது, நான் ஒரு 20 பக்கங்கள் கிட்டே என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை அப்படின்றது இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாருங்கள், 6th 12th வரைக்கும் நம்ம இதை கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இப்படி முழு புத்தகத்தையும் ஒரு ரிவ்யூவாக காமிச்சு நீங்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து நேரில் பார்த்து வாங்குற மாதிரி உங்களுக்கு காமிச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கொடுக்குறோம். ஏன்னா அவ்வளவு விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எடுத்துருக்குறோம். நம்மளுடைய புத்தகத்தோட விஷயங்கள் வந்து அவ்வளவு உன்னிப்பாக எக்ஸாமில் அவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். அதனால் தைரியத்தோடு நம்ம நினச்சிடோம் அப்படின்னா நம்மளுடைய புத்தகத்தை உங்களுக்கு பார்வைக்கே கொடுக்குறோம். ஸோ 1S, 2B, 3D தனிமங்கள், 4F தொகுதி தனிமங்கள், ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருக்கணும். அந்த அட்டவணையில் இருக்கிற ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியே நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா வருது. ஓகேவா? இது உலோகங்கள் ஸ்டார்ட் ஆகுது, உலோக போலிகள். அயனிப்பிணைப்பு உருவாதல். ஸோ ஃபியூச்சரில் நம்ம இந்த சிலபஸ் பேஸ்டு இதை வச்சு உங்களுக்கு கிளாஸுமே நம்ம யூடியூப்பில் கொடுக்குற மாதிரி நினச்சிருக்கோம் அப்படின்னா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விரைவில் உங்களுக்கு அதுவும் வரும். ஸோ அப்படி ஒரு கிளாஸஸ் யூடியூப்பில் கொடுக்கும்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த புத்தகமும் உங்கள் கையில் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம இந்த எஸ்ஏக்கு அப்படியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? சகப்பிணைப்பு, சகப்பிணைப்போட 3 வகைகள், இயற்பியல் நிலைமை, மின்கடத்துத்திறன், உருகுநிலை, ஸோ இது மாதிரி நமக்கு இந்த டாபிக் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம். இந்த டாபிக் கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 150 பேஜஸ் கிட்ட நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா போகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வந்து 6th அந்த புக் பேக் அப்படின்றத நம்ம நினச்சலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து புக் பேக் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ 6th வகுப்பு முதல் பருவத்தில் முதல் பாடம், நம்மை சுற்றியுள்ள பருள் பொருட்கள். ஸோ ஏற்கனவே சொன்னது தான், ஆன்சரை ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம். போட்டிட்டு இடம் எல்லாமே நெக்ஸ்ட் பொறுத்துக.
ரெண்டாவது பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்றது ரெண்டாவது பாடம். காற்று மூன்றாவது பாடம். நீர் நான்காவது பாடம். அன்றாட வாழ்வில் வேதியியல் ஐந்தாவது பாடம். அடுத்து ஏழாம் வகுப்பு. ஸோ இது மாதிரி நம்ம புக் பேக்கை என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டுவெல்த் வரைக்கும் அப் டு டுவெல்த் வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்தோட பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ அதே தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சிக்ஸ்த்து பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல சிக்ஸ்த்துங்கிறத மென்ஷன் பண்ணிடுவோம். செவன்த்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா செவன்த் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவோம். அப்புறம் எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்படின்றது ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம நினச்சோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணி தான் நமக்கு கொடுத்துட்டு வருவோம். சரிங்களா? ஸோ சிக்ஸ்த்து பாக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் மூணுமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா கவர் ஆகி வந்துடும். சிக்ஸ்த்து முடிஞ்சு நெக்ஸ்ட்டு செவன்த்து. ஸோ இதே மாதிரி தான் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இந்த பாக்ஸ் கொஸ்டினை ஃபுல்லாகவே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து முழுக்க முழுக்க கெமிஸ்ட்ரி புத்தகத்தோட ஃபுல் ரிவ்யூ. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ.